அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்த போது மதீனாவிற்கு அருகில் உள்ள குபாவில் இருக்கக்கூடிய ஒரு அழகான தோட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கினார்கள், தொழுதார்கள், உலூ செய்தார்கள், உறங்கினார்கள், இந்த தோட்டத்திலே ஓய்வெடுத்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதீனத்து அன்சாரிகள் சஹாபாக்கள் வரவேற்றார்கள். அந்த தோட்டத்தை தான் நாம் இந்த வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த தோட்டத்திற்கு பெயர் புஸ்தானுல் முஸ்தலில் என்ற பெயர் கொண்ட ஒரு அழகான தோட்டம். இந்த தோட்டத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலூ செய்த பிஇருல் இத்க் என்ற அழகான கிணறும் அமைந்திருக்கின்றது. இந்த தோட்டத்திலே என்ன நிகழ்வு நடந்தது என்பதை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்ப்போம். அகிலத்தின் அருட்கொடையாக வந்துதித்த அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டும் வெளியேறிவிட்டார்கள் என்ற செய்தி இஸ்ரி மக்களுக்கு, மதீனத்து மக்களுக்கு கிடைத்தபோது அவர்கள் மகிழ்ச்சி கடலில் மூழ்கினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது தங்களது ஊருக்கு வருவார்கள், தங்களது வீட்டிற்கு வருவார்கள், தங்களை சந்திப்பார்கள் என்று ஏங்கிக் கொண்டிருந்த மதீனத்து மக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக காத்து கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு நாள் காலையிலும் மாலையிலும் இரவிலும் கடும் வெயிலிலும் சுடும் மணலிலும் தூங்காது கண் விழித்து எப்பொழுது அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் எஸ்ரி மண்ணில், மதீனத்து மண்ணில் கால் பதிப்பார்கள் என்று ஏங்கிக் கொண்டிருந்தார்கள். எப்பொழுதும் அவர்கள் காத்து கொண்டிருக்கக்கூடிய ஹர்ரா என்ற இடத்திலே ஒரு நாள் மிக நீண்ட நேரம் காத்துவிட்டு திரும்பிய பொழுது அங்கிருந்த யூதர்களில் ஒருவன் ஏதோ ஒன்றை பார்ப்பதற்காக தனது கோட்டையின் மீது ஏறி நின்றான். அங்கே தூரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களின் தோழர் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களையும் வெண்ணிற ஆடையுடன் இவர் பார்க்கிறார். இதை பார்த்தவுடன் அந்த யூதன் சொன்னார், ஓ அரபுகளே, நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அந்த நல்ல பாக்கியம் இதோ வந்து கொண்டிருக்கின்றது என்று உரத்த குரலில் கூறுகின்றார். இதை கேட்டவுடன் அந்த முஸ்லீம்கள் தங்களுடைய ஆயுதங்களை பாய்ந்து எடுத்துக்கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்பதற்காக ஹர்ராவை நோக்கி மீண்டு வந்து கொண்டிருந்தார்கள். நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரப்போகிறார்கள் என்று சொல்லி மக்கள் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்தார்கள். மகிழ்ச்சியில் தெளித்தார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்ற முழக்கத்தை முழங்கினார்கள். குபாவில் வசித்து வந்த ஆமீர் குலத்தாரின் தலைவர் குல்தும் பின் ஹிதம் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுடைய அருமை தோழர் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அன்போடு வரவேற்று ஒட்டகங்களிலிருந்து கீழிறக்கி தன்னுடைய புஸ்தானுல் முஸ்தலில் என்ற அழகான தோட்டத்திற்கு அழைத்து சென்றார்கள். நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒட்டகம் கூபாவில் நின்றதை பார்த்த யஸ்ரிப் மதீனத்து மக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த புஸ்தானுல் முஸ்தலில் என்ற தோட்டத்தை நோக்கி சார சாரையாக மதீனத்து மக்கள் வர ஆரம்பித்தார்கள். ரபீஉல் அவ்வல் மாதம் முதல் திங்கட்கிழமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தோட்டத்திலே ஒரு இடத்திலே அமர்ந்து கொள்கிறார்கள். அவர்களுக்கு அருகில் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். இந்த தோட்டத்திற்கு யஸ்ரீபிலிருந்து, மதீனாவிலிருந்து வந்த அன்சாரி சஹாபாக்கள் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை நபியாக கருதி அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சலாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வெயில் பட்டபோது அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய முபாரக்கான போர்வை எடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிழல் தந்தார்கள். அப்பொழுதுதான் அந்த சஹாபாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் என்பதை விளங்கிக் கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொன்னார்கள். இந்த நிகழ்வு நடந்ததும் இந்த புஸ்தானுல் முஸ்தலில் என்ற தோட்டத்தில்தான். மதீனாவில் எங்கு பார்த்தாலும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்பதற்காக மக்கள் கூட்டம் அலைமோதியது. இதுபோன்று ஒரு நாளும் மதீனாவில் இப்படி ஒரு கூட்டத்தை, வரவேற்பை யாரும் கண்டதில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
குபாவில் நான்கு நாட்கள் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் ஆகிய நான்கு நாட்கள் தங்கியிருந்தார்கள். இந்த இடைப்பட்ட நாட்களிலே மக்காவில் இருந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களிடம் கொடுத்து வைத்த அமானித பொருள்களை ஒப்படைத்துவிட்டு இரவு பகல் பாராமல் கால்நடையாகவே மதினா புறப்பட்டு குபாவில் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கியிருந்த குல்சூம் இப்னு ஹதம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தோட்டத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வந்து தங்கி கொண்டார்கள். இப்படி சிறப்பு வாய்ந்த இந்த தோட்டங்களைத்தான் நாம் இந்த வீடியோவிலே பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த இடத்தில்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்களுக்கு அருகில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள்.